அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில், அதற்கான விடைகளை பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். முதலாவதாக, உங்களுக்கு நான் இன்றைக்கி இதை சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும், அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்கிறது போல், எனக்கு சின்ன வயசுலேருந்தே இல்லை யாராவது பெரியவங்க எடுத்து சொல்கிறதாக இருந்திருந்தா நான் கூட இந்த கண்ணாடி ஆனால் போடக்கூடிய வயசு தான், அதாவது படிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் போடுவேன், மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிறது நல்லா தெரியும். முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொங்கல் அன்று கிரகப்பிரவேசம் பண்ணலாமா அப்படின்னு. பொங்கல் அன்றைக்கு நாள் நல்லா இல்லாத காரணத்தினால கிரகப்பிரவேசம் வேண்டாம். அன்றைக்கு நம்ம பொங்கல் வழிபாடு அதை மட்டுமே செய்யலாம். இந்த பொங்கல் அன்றைக்கி சூரிய வழிபாடு மற்றும் நிறைய வேலைகள் வீட்டில் இருக்கும். பொங்கல் நல்ல சுபமான நாளாக இருந்தால் கூட, ஏன்னா பொங்கல் வச்சுக்கிட்டு நம்ம இறைவனை வழிபடுறோம், அப்படி இருந்தால் கூட அன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசமோ அல்லது வீட்டுக்கு பால் காய்ச்சி, புது வீடு வாடகை வீடாக இருந்தால் கூட அதில் போகிறது வேண்டாம், தவிர்ப்பது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் அதிகாலையிலேயே அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பால் காய்ச்சலாமா, அந்த நேரத்தில் எதுவும் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாதே அப்படின்னு பல பதிவுகளை நீங்களே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பால் காய்ச்சலாம், இருந்தால் கூட அன்றைக்கு தவிர்ப்பது நல்லது. அதை விட்டால் என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம், அன்றைக்கு எல்லாமே சரியாக இருக்கிறது, அதனால் நீங்கள் செய்யலாம். சரி, அதை விட்டால் என்றைக்கு புது வீட்டுக்கு பால் காய்ச்சி நாங்கள் வாடகைக்கு குடி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி 17ஆம் தேதி வருது இல்லையா, அன்றைக்கு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் அதனால் நிம்மதியாக நாலு நாளும் பொங்கல் கொண்டாடுங்க. தைப்பொங்கல், போகிப்பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல், இதை நிம்மதியாக கொண்டாடிக்கிட்டு அதற்கு பிறகு போய் பால் காய்ச்சிட்டு குடியேறிக்கோங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் பொங்கல் 5வது நாள் மேடம் நான் வந்து பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே ஒரு தீட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் 5 நாள்கள் நம்ம கடைபிடிக்கணும், தலைக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 5வது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் பொங்கல் வைக்கலாம். இதில் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன், முற்றத்தில் போய் பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு. தாராளமாக வைக்கலாமா, நீங்கள் இந்த வயிறு உங்களுக்கு இடிக்காமல் இருக்கணும். இதில் கர்ப்பிணி பெண்களை வந்து இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க கஷ்டப்படக்கூடாது. அந்த குழந்தை உள்ளே இருக்கு இல்லையா, நம்ம குடிஞ்சு நிமிந்து வேலை செய்யும் பொழுது அதுக்கு அசௌகரியம் ஏற்படும்ன்ற காரணத்துக்காக தான் அப்படி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களால் முடியும், அந்த இப்போ பார்த்திங்கன்னா 8 மாதம் 7 மாதம் இல்லை 6 மாதம் ஆனாலே ஒரு சிலருக்கெல்லாம் வயிறு இடிக்கும், குழந்தை பெருசாக இருந்தால் அப்போ குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். மென்மையான வேலைகளை செய்யணுன்ற காரணத்துக்காக தான் நம்ம கர்ப்பிணியாக இருக்கும்போது வீடு குடி போகக்கூடாது, வீடு மாற்றக்கூடாது, எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதை பெரிதாக இழுத்து போட்டு செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடியும் அப்படின்னா செய்யலாம், குழந்தைக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது, உங்களுக்கும் எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது, அது பார்த்துக்கோங்க, அது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நான் விட்டுடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி பிரீத்தின்ற ஒரு சகோதரி என்ன கேட்டிருக்காங்க, நான் நல்லா வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரேன், எங்கள் அப்பாவுக்கு வயிற்றில் கேன்சர் வந்திருக்கு, 4வது ஸ்டேஜின்னு கேள்விப்பட்ட உடனேயே நாங்கள் அதிர்ச்சி ஆயிட்டோம், இதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதை படித்த உடனே எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா லக்ஷ்மி பிரீத்தி வந்து நான் போடுகின்ற பதிவுகள் அனைத்துக்குமே கமெண்ட் போடுவாங்க, அவங்கள அடிக்கடி அவங்க பேரே எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இந்த 4வது ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சர் தான் தெரிஞ்சிருக்கு. பொதுவாகவே கேன்சர் அப்படித்தாங்க, காமிச்சே கொடுக்காது, உள்ளேயே இருந்துக்கிட்டு ரொம்ப ஆள் மெலிஞ்சிட்டு போகிறாங்களே, இல்லை ஏதோ ஒரு வழி வருது, ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்படுது அப்படின்ற போது தான், நம்ம பரிசோதனைக்கு போகும்போது தான் கேன்சர்னு தெரியும், 3வது 4வது ஸ்டேஜில் தெரியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயிர் போகிற நேரத்தில் தான் தெரியும், அப்படிப்பட்ட கொடுமையான வியாதி இந்த கேன்சர். இந்த கேன்சருக்கு நிறைய உணவு எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லக்ஷ்மி பிரீத்தி, நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
என்னுடைய கேன்சர்னு தலைப்போட்டை அதுக்கு என்ன சாப்பிட்ணுன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது என்ன சாப்பிட்ட அந்த சாப்பிட்டா உடனே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய வீரியம் அந்த கேன்சர் வர்றவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு எவ்வளவு வலி இருக்கும், என்ன துன்பம் ஏற்படும்னு. அதனுடைய வீரியம் குறைப்பதற்காக நம்ம என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். இந்த கருப்பு திராட்சை விதையெல்லாம் இருக்கு இல்லையா, அது சாப்பிடலாம். அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து, அதாவது பீட்ரூட் ஜூஸ்ன்றது பார்த்திங்கன்னா நிறையா குடிக்கூடாது, ஒரு டம்ளர் நிறையா குடிக்கூடாது. காய்கறிகள் சூப் நிறையா சாப்பிட்லாம், பீட்ரூட் அதில் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் 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 கொடுக்கலாம், தேங்காயை சேர்த்து அதில் கொடுங்க. பீட்ரூட் ஜூஸ் எடுக்கும்போது தேங்காய் ஒரு துண்டு சேர்த்துக்கிட்டு அதை ஜூஸாக பண்ணிக்கிட்டு அதை கொடுத்துக்கிட்டு வாங்க. இன்னும் நிறைய உணவுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கொடுக்கறது, இது போன்ற உணவுகள் எல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து கொடுங்கம்மா அப்பாவுக்கு. இன்னொன்று சொல்கிறேன், ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம், அப்புறம் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுங்கள், மனதார சொல்லுங்கம்மா. நீங்கள் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் பதிவு நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதை பின்பற்றி அவர்களுக்கு இருந்த நோய்கள் எல்லாம் அதனுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னே பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நம்பிக்கையோட அப்பாவுக்காக நீங்கள் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுங்கள், நான் சொன்னது போல் வீடியோவில் சொன்னது போல் பார்த்து சொல்லுங்கம்மா. கட்டாயம் அவருக்கு அந்த வலி துன்பம் அதெல்லாம் குறையும், மேற்கொண்டு அது பரவாமல் தடுக்கும். என்ன சிவபெருமானுடைய மந்திரம் இல்லையா, மகா மந்திரம் அது. சிவபெருமான் மனசு வச்சாருன்னா மிராக்கள் கூட நடக்கலாம். அதனால் நீங்கள் அதாவது அந்த நோயே இல்லாமல் கூட செய்வார் அவர். அதனால் நம்பிக்கையோட சிவபெருமான்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிருங்க. அந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லிட்டு வாங்கம்மா. கட்டாயம் அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அந்த நல்ல நாளை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். நம்ம விஹா ஆன்லைனில் ஜிஎஸ்டி கம்மி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சகோதரி போட்டிருக்காங்க. சகோதரிக்கு நான் சொல்லிக்கிறேன், ஜிஎஸ்டி என்பது என் கையில் கிடையாதுமா, என் கையில்னு சொல்ல முடியாது, யார் கையிலுமே கிடையாது. அது வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு இருக்குமா, அதை வந்து சிஜிஎஸ்டி அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்குது. ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு எஸ்ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கு சிஜிஎஸ்டி அப்படின்னு இருக்குது. அதை வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே நம்முடைய அரசாங்கம் தான், அதாவது மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் தான் நிர்ணயிக்கிறாங்க, இந்த பொருளுக்கு இந்த ஜிஎஸ்டி இவ்வளவு தொகை, இவ்வளவு தொகை அப்படின்னு, இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அதனால் அதை வந்து என்னால் குறைக்க முடியாதுமா, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, நான் பொருள் வாங்குறேன் இல்லையா, நம்ம விஹா ஆன்லைனில் அப்லோடு பண்ணுறதுக்காக நான் பொருள் வாங்குகிற இடத்துல கூட ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் வாங்குகிறேன். ஜிஎஸ்டி எவ்வளோ அமௌண்ட்டோ தொகையோ அதை கொடுத்துட்டு தான் வாங்குகிறேன், ஷிப்பிங் எவ்வளோ சார்ஜோ அதையும் கொடுத்து தான் வாங்குறேம்மா. அதனால் இதில் கொஞ்சம் தெளிவாயிருங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். 11 பூஜை பொருள் எப்பொழுது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதாவது எப்பொழுது அந்த மூட்டையை பிரித்து அதை சுத்தப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் பொதுவாகவே நிறைய பதிவுகளில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லை நாளும் கிழமையுமாக எடுத்து அதை சுத்தப்படுத்திக்கிட்டு இன்னொரு முறை அந்த 11 பூஜை பொருள்கள்கிட்ட வேண்டுதல் வைத்து மீண்டும் அதை மூட்டையாக கட்டிக்கொள்ளலாம். அதாவது பாலில் அல்லது கங்கா ஜலத்தில் சுத்தப்படுத்தி கொண்டு மூட்டையாக கட்டி தொங்க விடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம், இல்லை தீபாவளிக்கு முதல் நாள் செய்யலாம், தீபாவளி அன்னைக்கு கூட காலையிலேயே செய்யலாம், நாளும் கிழமையுமாக இருக்கும் பொழுது அதிகாலையிலேயே நம்ம செய்யலாம். என்ன கேட்டால் பௌர்ணமி அன்று நீங்கள் தேர்ந்தெடுத்து இதை செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். நான் அப்படி தான் செய்துக்கிட்டு வர்றேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். மலேசியாவிலிருந்த ஒரு சகோதரி, அவங்க பேர் ட்ரீம் கேர்ள் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, காட்டேரி அம்மன் பற்றி நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் இல்லையா, குலதெய்வமாக கொண்டவர்கள் அதாவது காட்டேரி அம்மனை குலதெய்வமாக கொண்டவர்கள் இப்படி இப்படி கும்பிடணும், வழிபாடு மேற்கொள்ளணும், அதுவும் குலதெய்வ வழிபாட்டை பற்றி நான் பற்றி ரொம்ப வலியுறுத்தி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். குலதெய்வ வழிபாடு யார் யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருப்பாங்க, நம்முடைய துயர் துன்பத்தை அந்த குலதெய்வம் பார்த்து கொள்வார். குலதெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைத்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கட்டாயம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். இப்போது கேன்சர்னு சொன்னீங்கல்ல சகோதரியே, உங்கள் அப்பாவுக்கு குலதெய்வ வழிபாடு அதாவது பூஜை சொல்லியிருக்கேன்,
போய் பாருங்கள், ரொம்ப அற்புதமான பூஜை. நீங்கள் தொடர்ந்து 48 நாள்கள் செய்யுங்க. அப்பாவுக்கு குணமாகணும், அப்புறம் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லணும். அது ரெண்டும் செஞ்சுட்டு பாருங்கள், நல்ல மிராக்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். அதை நீங்கள் என்கிட்ட சொல்ல தான் போகிறீங்க. சரி, இப்போ இந்த காட்டை மலேசியாவிலிருந்து சொன்ன சகோதரி ட்ரீம்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய குலதெய்வம் காட்டேரி அம்மன் தான், நான் இதுவரைக்கும் கும்பிடல, அதனால் ஏதாவது தண்டிப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டிக்க மாட்டாங்க, கட்டாயம். அதாவது தெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மை உணர்வு கொண்டவர்கள். ஏதாவது தப்பு பண்ணால் அம்மா நம்மளை வந்து கண்டிப்பாங்களா என்ன? கண்டிச்சா கூட ஒரு அன்பாக கடிந்து கொள்வார், அவ்வளவுதான். நமக்கு தண்டனை கொடுப்பாங்களா என்ன? கிடையவே கிடையாது இல்லையா? அதுபோல தான் நம்முடைய தெய்வங்கள், நம்முடைய குலதெய்வம் எல்லாம் நம்மை தண்டிக்க மாட்டார்கள். என்றைக்கு நாம் வந்து இது செய்யலையே அப்படின்னு நினச்சி தவறு அது அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போவே பார்த்திங்கன்னா மன்னிப்பு கிடைக்கப்பெறும், மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. அதனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இனி மேற்கொண்டு நீங்கள் எளிமையாக நான் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், வீட்லேயே ஒரு பானை வச்சு மண்பானை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்து செய்யுங்கம்மா, கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளமாக இருப்பீங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். எங்களுடைய மாடித்தோட்டத்தை மாதத்துக்கு ஒரு தடையாவது கண்ணில் காமிங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. கட்டாயம் காமிக்கிறம்மா. இப்போ வீடு ரெனோவேஷன் போயிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதனை இவ்வளோ காலமாக எழுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் நடுவில் அப்படியே போட்டாச்சு, உடச்சதெல்லாம் அப்படியே கடந்தது. இப்போது மறுபடியும் எங்கள் வீட்டில் பல்லவிக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது இல்லையா, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்துருக்கோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பின்னாடி அந்த வீட்டு வேலைகள் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம், சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பெரிய பணியாக பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆள் வந்தாங்கன்னா இன்னொரு ஆள் வர்றதில்லை, அதாவது ப்ளம்பர் வந்தாருன்னா எலக்ட்ரிஷியன் வர்றதில்லை, அந்த மாதிரி அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு வேலை வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப இப்போ இந்த காலகட்டத்தில் கடினமாக இருக்குது. வீட்டு வேலை முடியட்டும், எல்லாம் செட் ஆகட்டும், அதற்கு பின்னாடி கட்டாயம் உங்களுக்கு துரிதமாக வீடியோ எல்லாம் பதிவு கொடுக்குறேன். சீக்கிரத்தில் நம்ம வீட்டில் பல்லவிக்கும் கல்யாணம் வரப்போகுது இல்லையா, அதுவும் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சீக்கிரத்தில் நான் தர்றேன். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அடுத்த நாளே தவறிடுச்சு அந்த குழந்தை, அதுக்காக ஃபோட்டோ வச்சு வீட்டில் வழிபடணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது தேவை கிடையாது. கட்டாயம் வழிபடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. மனசில் நமக்கு குழந்தையை வச்சுருக்கோம் இல்லையா, அதுவே போதுமானது. அந்த குழந்தை நினைவாக அதனுடைய நினைவு தினத்தில் அந்த குழந்தை, அதாவது பிறந்த குழந்தை ஏதாவது இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த நாளில் போயிட்டு நீங்கள் அந்த குழந்தைக்கு ஏதாவது சட்டை எடுத்து கொடுக்குறது, இல்லை பாலுக்கு பால் வாங்குறதுக்கு, அதாவது ஏழை குழந்தைகளாக இருக்கட்டும் பால் வாங்குறதுக்கும் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு காசு கொடுக்கறது, இந்த மாதிரி என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது செய்துக்கிட்டு வரலாம், அது போதுமானது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவது பற்றி நான் வந்து பல பதிவுகள் கொடுத்துருக்கேன். அநேகமாக பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி நிறைய பேர் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதன் முதலாக பதிவு கொடுத்தது நம்ம யூடியூப் சேனலில் தான். இப்போது அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஏற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கணவரை இழந்தவர், கைம்பெண் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நான் கைம்பெண்ணாக இருக்கும் பொழுது எனக்கு வீட்டுக்கார் கிடையாதுங்க, அப்படி இருக்கும்போது நான் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்னேனு சொல்லிக்கிறேம்மா, கைம்பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல தமிழில் கைம்பெண் சொல்லுவாங்க, விதவைன்னு சொல்கிறத கைம்பெண்ணு சொல்லுவாங்க, அவர்கள் அனைத்துமே செய்யலாம், அனைத்து உரிமையும் அவர்களுக்கு இருக்குது. மனசு மட்டும்தான் சுத்தமாக இருக்கணும். கணவர் இருக்காரா இல்லையா, நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கம் தேவை, மனது சுத்தமாக இருக்கணும், அவ்வளவுதான் பூஜை எல்லாம் செய்கிறதுக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் விளக்கு ஏற்றலாமா. அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்தது பிரம்ம முகூர்த்த விளக்கு பற்றி ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. நான் ஆண், 48 நாள்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஆணாகிய நான் ஏற்றலாமா அப்படின்னு, அதாவது ஆண்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஏற்றக்கூடாது? இந்த வழிபாடு அதிலெல்லாம் வந்து ஆண் பெண் என்கின்ற பேதம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெமி நெந்தி அடிகள் அவர் பற்றி நீங்கள் கேள்விப்படலைன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு போய் படிங்க. அவர் விளக்கு ஏற்றியிருக்கின்றார். ஆண்கள் பொதுவாகவே விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்லாம் நிறைய கட்டுக்கதைகள் இடையில் வந்தவர்கள் பேசியிருப்பாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்கள் விளக்கு ஏற்றலாம், தாராளமாக ஏற்றலாம். இதற்கு உதாரணமாக தான் நம்ம கோவில்களில் குருக்கள் எல்லாம் விளக்கேற்றதை பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் எந்த குழப்பமும் வேண்டாம். 48 நாள்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஆண்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் வயதானவர்கள் கைம்பெண்கள் அனைவருமே ஏற்றலாம். அடுத்த கேள்வியும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு பற்றி தான். அதாவது நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு அந்த
அந்த நேரத்தில் ஏற்றணும், அதாவது அதிகாலையிலேயே ஏற்றணும்னு சொல்லியிருக்கீங்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3:30 4:30 மணி அதெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் ஏற்ற சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றலாம் அல்லது வெளியில் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி, இல்லை வாசல் பெருக்கி கோலம் போட்டு அதற்கப்புறம் தான் ஏற்றணுமா, இல்லை அதற்கு முன்னாடியே ஏற்றிக்கொள்ளலாமா? முன்னாடியே போய் நாங்கள் 3:30 எழுந்து வாசை தெளித்து கோலம் போடுறது அவ்வளவு பாதுகாப்பாக இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு சகோதரி கேட்டிருக்கீங்க, நான் ஏற்கனவே பல முறை 2-3 பதிவுகள் பிரம்ம முகூர்த்த விளக்கு பற்றி சொல்லியிருக்கேன். அதில் சொன்னது என்னென்னா, எழுந்துறீங்க தூக்கத்திலிருந்து எழுந்திருந்து நீங்கள் முகம் கை கால் மட்டுமே அலம்பிக்கிட்டு, அதாவது கழுவிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இரவு பணிகள் செய்கிறாங்க இல்லை தாமதமாக படுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால, காலையில் அந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியலன்னா கூட அந்த நேரத்தில் விளக்கேற்றிக்கிட்டு திரும்ப வேண்டாம், நீங்கள் உங்கள் தூக்கத்தை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தொடரலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம பூஜை அறையில் தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல 5 விளக்குகள் வச்சு கிழக்கு முகம் நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும்னு பல முறை தெள்ள தெளிவாக சொன்ன பின்னாடி கூட இந்த குழப்பம் இருக்குது. நீங்கள் வாசலில் தான் ஏற்றணும், நிலை வாசலில் தான் ஏற்றணுன்றது அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே யார் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கேற்றலாமா அப்படின்ற பெரிய சர்ச்சையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விளக்கே ஏற்ற முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இரவு நேரத்தில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க, அவங்க வந்து அப்போ தான் தூங்குவாங்க. அப்போ சரி தூங்குறாங்களே விளக்கேற்ற வேண்டாம்னு அப்படியே விட்டோன்னா விளக்கேற்ற முடியாது காலையில். இந்த மாதிரி நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாஸ்திரங்களில் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளே யார் தூங்கினாலும் பரவாயில்ல, பாதுகாப்பான இடமாக கருதுனீங்கன்னா அங்கே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுடுறீங்க அப்படின்னா பூஜை அறையில் கூட போய் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றிக்கோங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு எந்த நிற ட்ரெஸ் அணியணும் அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்கீங்க. மங்களகரமாக இருக்கக்கூடிய நிறங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மஞ்சள், சிகப்பு, பச்சை, இதைத்தான் நம்ம முன்னிறுத்துவோம் இல்லையா. இது பாருங்கள், இது கூட பிங்க்கு, அதில் பச்சையெல்லாம் வந்திருக்கு, அதனால் இதெல்லாம் மங்களகரமான நிறங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த பிங்க் நிறம் கூட நம்ம அணிஞ்சிக்கலாம். அதனால் கண்ணுக்கு குளிர்மையாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மங்களகரமான நிறங்களை வந்து தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்ளலாம். கருப்பு நிறம் இல்லை டார்க் ப்ளூ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணும். எல்லார்கிட்டேயும் நான் சொன்ன நிறங்கள் இருக்கும், பார்த்து புதுசு தான் அணியணும்னு கிடையாது. இப்போ என்கிட்ட காசு இல்லை புதுசு வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க. பழைய துணியவே எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக துவைச்சிக்கிட்டு அதை மஞ்சள் பூசிட்டிங்கன்னா புத்த புதுசு, அது நமக்கு அதுதான் புதுசு. அதனால் அதை அணிந்து கொண்டு நீங்கள் பொங்கல் கொண்டாடலாம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த குலதெய்வ பூஜை மண்பானை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஆடி மாதத்தில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆடி மாதத்தில் கொடுத்த பதிவு என்கின்ற காரணத்தினால ஆடி மாதத்தில் செய்யுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் இந்த குலதெய்வ பூஜையை செய்யலாம். இது நல்லா ஆணித்தரமாக மனசில் பதிச்சுக்கோங்க. எத்தனை முறை சொன்ன பின்னாடியும் கூட, நிறைய பதிவுகளில் இதற்கான விடை கொடுத்த பின்னாடியும் கூட செய்யலாமா செய்யலாமா அப்படின்னு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், அதற்கான விடை கட்டாயம் கிடைக்கும். நான் ஒவ்வொரு பதிவிலேயும் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கான விடைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி, இந்த குலதெய்வ பூஜை வந்து எந்த மாதத்தில் வேணால் நீங்கள் தொடங்கலான்றதை இன்னொரு முறை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் குபேரர் பூஜை கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் தொடங்கலாமா அப்படின்னு. இந்த தீபாவளியை முன்னிட்டு செய்கின்ற குபேர பூஜையை நாம் தவற விட்டுட்டோன்னா எந்த வியாழக்கிழமை எந்த மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வியாழக்கிழமை வேண்டுமானாலும் இந்த குபேர பூஜையை தொடங்கி செய்யலாம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். எனக்கு நிறைய பேர் பொங்கல் விஷயம் சொல்லியிருக்கீங்க. சிலர் என்னுடைய பர்த்டே அதாவது பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டு, மேடம் உங்களுக்கு 17ஆம் தேதி பிறந்த நாள் வருதே அப்படின்னு வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்கீங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க, நான் எங்கள் மேலே பொறாமப்படுறாங்க, செய்வின செய்கிறாங்க, அப்புறம் நிறைய பதிவுகள் கேட்டிருக்கீங்க, இதை செய்யணும் அதை செய்யலாமா அப்படின்னு. துளசி ஆண்கள் மட்டும் பறிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பறிக்கலாம். விளக்கு வச்ச பின்னாடி சாயந்தரம் பொழுது போன பின்னாடி தான் நம்ம பறிக்கக்கூடாது, அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. செப்பு பாத்திரத்தில் என்ன ஊற்றி வைக்கலாமா அப்படின்னு சிலருக்கு ஒரு சகோதரி கலை நிலா கேட்டிருக்கீங்க. செப்பு பாத்திரத்தில் பொதுவாகவே
நம்ம செப்பு பாத்திரத்தை பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதில் தண்ணி வச்சு ரொம்ப நேரம், அதாவது இரவு வச்சு காலையில் குடிக்கிறது குடிக்கலாம், ரொம்ப நேரம் வச்சு குடிக்கக்கூடாது. அதாவது இன்றைக்கி தண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் கழித்து குடிக்கிறது கூடாது, அதனுடைய தன்மையே மாறி போயிடும். எண்ணெய் வைக்கிறது, அதாவது சமைத்த பொருள்களை நம்ம செப்பு பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. எண்ணெய் என்பது சமைக்காத பொருள் இல்லையா, அதனால் தாராளமாக வைத்து கொள்ளலாம். ஆனால் அப்படி வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்தோம்னா இன்னும் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்று குழந்தைக்கு மொட்டை போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வேறு வழி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு மொட்டை போட்டுக்கொள்ளலாம். குழந்தைக்கு தானே நம்ம போடுறோம், அதனால் போட்டுக்கொள்ளலாம். சரி, இந்த பதிவில் ஓரளவுக்கு கேள்விகளுக்கான விடைகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கு நான் வந்து பதிவாக கொடுக்க முடியாது இல்லையா, கொடுத்தாலும் நல்லா இருக்காது. அதனால் சின்ன சின்ன கேள்விகளுக்கு அங்கங்கே சந்தேகம் தீர்க்குமாறு நான் இந்த மாதிரி கேள்வி பதிலுக்கான ஒரு பகுதியை ஒதுக்கி அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இனிமேலும் கொடுப்பேன். இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, அந்த கேள்வியில் இதை பற்றி பதிவு கொடுங்க, அதை பற்றி பதிவு கொடுங்க, இதுக்கு தீர்வு என்ன, வாஸ்து பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து பதிவுகளாகத்தான் கொடுக்க முடியும். அதனால் அதை தவிர்த்துக்கிட்டு சின்ன சின்ன கேள்விகளுக்கு மட்டுமே விடை இன்னைக்கு பார்த்துருக்கோம். நம்ம இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற கேள்வி நிறைய பேருக்கு கேட்கணும்னு தோணி இருக்கும். இதற்கு முன்பாகவும் நிறைய கேள்விகள் இது போன்ற சின்ன சின்னது நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பதிவுக்குள்ளர போயிட்டு பதிலை சொல்லிட்டேன். நம்ம மக்களுக்கு நான் பொறுமை கிடையாது, அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை என்ன அந்த கேள்வி கேட்டது கூட விடை சொல்லியிருப்போமே அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அப்படியே பார்த்துறது, ஏதோ நான் அவங்களுக்கு தேவையானது கிடச்சா போதுன்ற மாதிரி அந்த வீடியோவை தள்ளி விட்டுறது. இந்த பதிவு கூட பார்த்திங்கன்னா இத்தோட நிறுத்திக்கிறேன். கொஞ்சம் பெருசாக போச்சுன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கே விடை பார்க்க முடியாமல் நீங்கள் திரும்ப கேள்விகளாக கேட்பீங்க. அதனால் இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங், விஹா ஆன்லைன்கான ஸ்பெல்லிங் தம்ப்னெயிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா கடையும் இருக்குது. அதுக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் viha.online இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக கூப்பிட்டு வந்து எங்கள் கடைக்கே விட்டுரும், வந்து இறங்கிக்கலாம், நீங்கள் பொருள்களை பார்த்து வாங்கிக்கலாம். சரி, உங்களுடைய கடைகளுக்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு கடை தான் நாங்கள் வச்சுருக்கோம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க பொருள் தாங்க எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இது ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கங்கே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகளாக கேளுங்க. வேறு ஏதாவது பதிவு நான் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கட்டாயம் பதிவுகளாகவும் தருவேன், உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகத்தையும் தீர்த்து வைப்பேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.